ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு சூப்பரான, டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான, ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி தான் பார்க்க போகிறோங்க. குச்சிக்கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி நம்ம சேனலில் பார்த்துருக்கோங்க. இந்த பர்ஃபி வந்து ஒருத்தர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சுலபமாக செஞ்சிடலாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு ஒரு கிழங்கு தான் எடுத்துருக்கோங்க, பெரிய கிழங்கு. அதை வந்து ஃபுல்லாக வந்து இது மாதிரி கேரட் சீவோம் இல்லைங்களா, அதில் நல்லா சீவிட்டேங்க. இப்போ கொஞ்சம் வந்து கொப்பரை தேங்காய் மாதிரி இருந்ததுங்க, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். நட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் பிஸ்தாவும் முந்திரியும் போட்டிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் சாதா தேங்காயும் நம்ம கூட திருவி வச்சுருக்கேங்க, அதுவும் ஒரு மூடி அளவு அதுவும் போட்டுக்கிட்டேங்க. இந்த கொப்பரைனா ரொம்ப கொப்பரையாக இல்லைங்க, தண்ணி வற்றி இருந்ததுங்க கொஞ்சம் தேங்காய், அதை வந்து போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் அவங்க வந்து சுக்கும் ஏலக்காய் தூளும் எப்போ நம்ம வீட்டில் இருக்கோங்க அது கொஞ்சம் போட்டுக்கிட்டோங்க, சுக்குத்தூள் ஏலக்காய் தூள். அப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு அரளவு அரை பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கிறோங்க. நான் 2 கப் அளவுக்கு ஃபுல்லாக சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. கிழங்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து தித்திப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கையில் போட்டு பிசைஞ்சிருங்க. இது பார்க்குறப்ப பாருங்கள், இப்போவே சும்மா சாப்பிட்லாம் போல் இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சும்மா இப்போ இதை சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நம்ம இப்போ தேங்காய் பாலுங்க, கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கோங்க, அதை போட்டு நல்லா பிசறி இதை வந்து நம்ம ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோங்க. வெறும் தேங்காய் தேங்காய் துருவி போட்டிருக்கோங்க, கிழங்கு துருவி போட்டிருக்கோம், நட்ஸு கொஞ்சம் போட்டிருக்கோங்க, தேங்காய் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு இப்படி பிசைஞ்சிட்டோங்க. இப்போ இது ஏதோ ஒரு பிளேட்டு, நான் வந்து மோல்டில் வச்சுருக்கேங்க, அதில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து சும்மா இந்த டிஃபன் பாக்ஸு இல்லை வந்து பெரிய கனமான பிளேட்டு எதில் வேணால் இது மாதிரி வந்து ஆவியில் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. நம்ம வேக வச்சோம்னா நம்மளோட பர்ஃபி வந்து ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான் பாருங்கள், இதை நான் ஒரு பிளேட் வச்சு மூடிட்டேங்க. ஏன்னா உள்ளே இருக்க தண்ணி வந்து கம்பல்சரி வெளியே வரும், அதனால் மூடி வச்சு தான் வேக வைக்கணுங்க. இதை வந்து 40 நிமிஷம் வேக வைக்கணுங்க, குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது வேக வைக்கணும். நம்ம எடுத்துக்கிற கிழங்கோட அளவு பொறுத்து இருக்குது. தண்ணி வந்து வெளியில் வருங்கிறதுக்காக வெயிட்டுக்காக நான் 2 குக்கர் விசில் வெயிட்டு கூட அது மேலே வச்சுருக்கேங்க, தட்டத்து மேலே. இப்போ பாருங்கள் நான் குத்தி காட்டுறேன், எனக்கு பெரிய கிழங்காக எடுத்தனால 40 நிமிஷம் ஆச்சுங்க. இது பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சுங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான பர்ஃபி வந்து கடையில் வச்சு நம்ம ரொம்ப நேரம் கிளறி பாகுபாதம்லாம் பார்த்து ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க, இப்படி ஆவியில் வேக வச்சு ஹெல்த்தியாக பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி இருக்குது. இதை வந்து சூப்பராக ஈஸியாக செஞ்சிட்டோங்க. இதை கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆறினோன்னு தான் இது வந்து இன்னுமே நல்லா இருக்குங்க. அடுத்த நாள் வச்சு கூட இதை சாப்பிட்லாங்க, ஒன்றும் ஆகாது. அடுத்த நாள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க, முதல் நாள் விட அடுத்த நாள் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த மரவள்ளி கிழங்கு சீசன் முடியறதுக்குள்ளே இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க. அந்தளவுக்கு வந்து இது எல்லாருக்குமே பிடிக்குங்க. இந்த நட்ஸோடு சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க, வாயில் வந்து அந்த நட்ஸ் பைட் வர்றப்போ சூப்பராக இருக்குங்க. தேங்காய் வேறு நம்ம நிறையா சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.